ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கூல் மாம். நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த் ஆயிடுச்சு ஆல்ரெடி. அந்த ஃபஸ்ட் வீடியோ வந்து August 19th அன்றைக்கி போஸ்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து நான் 1 மினிட் வீடியோஸாக தான் போஸ்ட் பண்ணிருந்தேன். என்னோடய டாட்டரோட சில ஃபன் வீடியோஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் லென்த்தி வீடியோஸ்லாம் நான் போட ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ வந்து நான் அவளை வச்சு நிறைய வீடியோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் அவள் கொஞ்சம் கோஆப்ரேஷன் காட்ட மாட்டேங்கிறா. ஸோ அதனால் ஸோ ஃப்யூச்சரில் அவளோட வீடியோஸும் நிறைய வரும். எனக்கு வந்து ரொம்ப நாளாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு ஐடியா இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருந்துச்சு. நம்ம வந்து கேமரா முன்னாடி பேசணும், ஃபேஸ் எல்லாம் காட்டணும், அந்த மாதிரி கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜில் வந்து சரி நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து சும்மா வீட்டில் எடுத்த ஒரு 2 வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸே வந்துச்சு. ஆக்சுவலாக இப்போ கொஞ்சம் லென்த்தி வீடியோஸ்லாம் நான் போட ஆரம்பிச்சிருக்கேன். இது வரைக்கும் நான் வந்து 2-3 ரெசிபி வீடியோஸ் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் 2 ரிவ்யூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் கொஞ்சம் என் டாட்டரோட ஃபன் வீடியோஸும் கொஞ்சம் போட்டிருக்கேன். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 1 மந்த் முடிஞ்சிருச்சு. என்னோட சேனலுக்கு வந்து 120 சப்ஸ்கிரைபர்ஸ், அதோட 105 பப்ளிக் வாட்ச் அவர்ஸ் வந்திருக்கு. இது வந்து ஒரு யூடியூப் பிகினருக்கு ஒரு குட் ஸ்டார்ட்டா இல்லை இது ஆவரேஜா இல்லை பேடா அப்படின்றது எனக்கு தெரியல. யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பார்த்தேன், யாரோ பிகினர்ஸ் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பெருசாக எதுவுமே இல்லை, எல்லாம் கொஞ்சம் பாப்புலர் ஆனதுக்கப்புறம் தான் அவங்களோட ஜேர்னியை வந்து நமக்கு ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ பண்ணணும்னே நினச்சேன். ஸோ ஒரு யூடியூப் பிகினராக என்னோட எனக்கு என்ன தாட்ஸ் இருக்குன்றதை நான் வந்து உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுதான் இப்போ வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உடனே ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் வந்து எந்த ஒரு இன்ஹிபிஷன்ஸும் இல்லாமல் அதை உடனே பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து சரி கொஞ்ச நாள் போட்டோம் கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்னா அது ரொம்ப லேட் ஆயிடும். ஆக்சுவலாக எனக்கும் அப்படி தான் ஆச்சு. ஸோ நீங்கள் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு ஒரு 2-3 வீடியோ பண்ணதுக்கப்புறமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்து அதிகமாகிடும். என்னோடய யூடியூப் வீடியோஸில் வந்து நான் எதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இல்லை ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது அந்த மாதிரி எதாவது நினச்சிங்கன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். நான் வந்து சில யூடியூபர்ஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். அது எந்தெந்த சேனல்னு நான் சொல்கிறேன். மாம் டாஸ்டிக் பை ஷம்ஷீரான்னு ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து பெருசாக ஃபேஸ் காட்ட மாட்டாங்க, அப்படியே வாய்ஸ் ஓவர்லேயே வந்து அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்க வாய்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த சேனல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பிக்கப் லைம்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும், பாருங்கள். அப்புறம் இச்சி பூட்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது, அது வந்து ஒரு ட்ராவல் வ்ளாகு. அவங்க வந்து பைக்லேயே வந்து நிறைய கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் பண்ணுவாங்க, அந்த சேனலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் எனக்கு மெட்ராஸ் சமையல் சேனலும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோவில் ஒரு யூடியூப் பிகினராக நான் என்னெல்லாம் திங்ஸ் யூஸ் பண்ணுறேன்றதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் ட்ரைபாட், இதில் வந்து நம்ம ஃபோனையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், டிஎஸ்எல்ஆரையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வாய்ஸ் ரெக்கார்டிங்க்கு நான் இந்த மைக்கை தான் யூஸ் பண்ணுறேன், இது வந்து போயா BYM1 மைக். அப்புறம் எல்லா வீடியோவும் ஷூட் பண்ணுறதுக்கு நான் இந்த LG G7+ ஃபோனை தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு மொபைல் ஹோல்டர், எக்ஸ்டோர் ப்ராண்ட்லேருந்து வாங்கினது. இதை வந்து டாப் ஆங்கிள் ஷூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் வந்து வீடியோ எடிட்டிங்க்கு iMovie யூஸ் பண்ணுறேன். கூல் மாம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.